திருகவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடி அவருக்கு அணிவித்தார். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய நாளில் இந்த திருப்பலியின் வழியாக பூரணம்மா பெற்ற குடும்பங்கள் நன்மைகளுக்கு நன்றியும், அவருடைய குடும்பத்தை பிள்ளைகளுடைய குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி நிற்கிற வேண்டுதலையும், தேவனுடைய பிறந்தநாள் நன்றியாகவும் அவருக்கு வேண்டிய அருளை ஆசீரை அவருடைய குடும்பத்தாருக்கும் வேண்டி நிற்கும் வேளையிலே இவ்வுலகில் தம்மிடம் அழைத்து கொண்ட நளின் குரீஸ் என்பவருடைய ஆன்மசாந்திக்காகவும் நாம் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித அம்புரோஸ் ஆயராகவும் மறைவல்லுநராகவும் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்தவர், சாதாரண ஒரு நிலையிலே இருந்து சாதாரண ஒரு பொது நிலையினராக இருந்தவர், அப்பேற்பட்ட அறிவாற்றல் நிறைந்தவராக இருந்ததும் ஒரு சிறு குழந்தை அம்புரோஸ் எங்கள் ஆயர் என்று மிலான் நகரிலே அவர்கள் ஆயரை தெரிவு செய்வதற்காக கூடியிருக்கிற வேளையிலே கூறியதை கொண்டு இவரை ஆயராக்கினார்கள் என்று இவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகிறது. திருமுழுக்கை பெறாமல் இருந்தவர் திருமுழுக்கு பெற்று அதன் பிற்பாடு இனிய அருட்சாதனங்கள் குறித்துவம் என அனைத்தையும் பெற்று ஆயராக 34வது வயதிலே இவர் நியமிக்கப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. நாமும் ஆண்டவருக்குள் வாழுகின்ற பொழுது இன்றைய வாசகங்களும் அதைத்தான் நமக்கு எடுத்து எம்புகிறார். இந்த வேளையிலே நமக்கு வலுவூட்டுகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருந்து நமக்கு ஆறுதல் தருகிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்பதை மனதில் கொண்டு இந்த நாட்களிலே நாம் எல்லோருமே பலவிதத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அநேகமாக நம்முடைய மக்கள் பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நாளும் பொழுதும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நிலைகளிலிருந்து எப்படி மீள்வதென்று மக்கள் ஏங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை வழிநடத்துவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அன்றாட உழைப்புக்கு இயங்குகின்றவர்கள் தவிக்கின்றவர்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள். ஏனியவர்கள் அன்றாட அரச தொழில் அல்லது நிரந்தர தொழில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு தங்கள் வாழ்க்கையை நடத்தினாலும் துன்பத்திலேயே அனைவரும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, ஆகினும் நாமும் நம்முடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ ஆண்டவர் இந்த நாட்களில் அழைக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து வாழ முயற்சிப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க நம் தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன்.
ஏனெனிலென் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கென்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ. மன்றாடுவோமாக. இறைவா, ஆயரான புனித அம்புரோஸை கத்தோலிக்க நம்பிக்கையை போதிப்பதில் வல்லுநராகவும் துணிவுடன் திருத்தோது பணிபுரிவதில் எடுத்துக்காட்டாகவும் விளங்க செய்தீரே. உம்முடைய திருகவையை மன உறுதியோடும் அறிவாற்றலோடும் வழிநடத்த உம்முடைய உமது இதயத்துக்கு ஏற்ற பணியாளர்கள் தோன்ற செய்தருள உம்மை வேண்டுகிறோம். இத்திருப்பலியின் வழியாக நன்றி கூறி வேண்டுதல் செய்து நன்றி வேண்டுதலை ஏற்று திருப்பலி நினைவு கூறும் மறித்து போனவருக்கும் ஆன்ம சாந்தியை கொடுத்தருளும். ஆண்டவரே, மக்கள் படும் துயரங்களிலிருந்து மீட்டியம் நாட்டையும் மக்களுக்கும் எது தேவையோ அவற்றை தந்து உலகெங்கும் அமைதி நிலவிடவும் பிறக்க இருக்கும் இயேசு பாலனுடைய அவருடைய பிறப்பு எல்லா உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியை தந்திடவும் நாங்கள் அனைவரும் புகுன்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள் ஆபத்துக்கள் துன்பதுயரங்கள் நோய் பிணிகள் விபத்துக்கள் இயற்கை தங்கள் அழிவுகளிலும் கொடிய நோயிருந்தமை மீட்டிட வேண்டும் என்றும் மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பேர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலமே அவரது திருப்பேரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவரும் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவரும் உயிரை படுகொலையில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு.
அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்று நாம் கேட்ட முதல் இறை வாக்கு ஏசாயாவினுடைய நூலிலே இருந்து நாம் பார்க்கின்றோம். அந்த மக்கள், யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள், எனக்கு நிகரானவர் யார் என்கின்றார் தூயவர் கடவுள் அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது, உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார், வான் படைகள் படையை எண்ணிக்கை வாரியாக வெளிக்கொணர்ந்த ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பதற்கு வேண்டிய எல்லா செயலையும் செய்தவர் அவர் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி, நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற சவால்கள், கஷ்டம், துன்பம் எதுவிலும் நாம் தளர்ந்து போகாதிருக்கும்படி நம்மை அழைக்கின்றார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தால் நாம் புது ஆற்றல் பெறுவோம் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயிரை செல்வர், அவர்கள் ஓடுவர், களைப்படையார் நடந்து செல்வர், சோர்வடைவார் என்று அழகாக குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரை செல்வர் என்பது, சாதாரணமாக இந்த கழுகுகள் வெறும் உயரை செல்வது மட்டுமல்ல, புயல் காற்று வீசுகின்ற போது எல்லாம் அந்த காற்றின் வேகம் சுழன்று வருகின்ற போதெல்லாம் அது அந்த காற்றின் தாக்கத்திற்கு மேலே சென்று, அதனால்தான் கழுகுகள் எப்பொழுதும் பறவை கூடுகளிலே தங்கியிருக்கும். ஆனால் இந்த கழுகுகள் தன் கூட்டை விட மேலே உயர்ந்து பறந்து தன்னை காத்து கொள்ளும் என்று சொல்லப்படுகிறார். அவ்வாறு நாமும் செல்வர், நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரை நம்பியிருப்போர் பாதுகாக்கப்படுவோம் என்பதை நமக்கு இந்த முதல் வாசு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே கடவுளிலே கொண்ட நம்பிக்கை தளர்ந்து போகாமல் இருக்கவர் நம்மை காப்பார், படைத்தவர் நம்மை காப்பார். நமக்கு பலவித துன்பங்கள் வரும், சோதனை வரும், வேதனை வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், நோய் நொடிகள் வரும், எல்லாம் நம்மை அணுகுகின்ற பொழுது நம்முடைய காலம் இவ்வளவுதான் என்று ஆண்டவர் நமக்கு நியமித்திருப்பார், நமக்கு தெரியாது. ஆனால் அதற்காக நான் இதுதான் என்று இல்லை, நம்மாலான நமக்கு சுய புத்தியை தந்திருக்கிறார், அறிவு சிந்தனையை தந்திருக்காகவே நம்முடைய நோய்களுக்கு குணமாக்குவதற்கு அதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். நோய்கள் வராமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். வாழும் காலம் வரை அவரை புகழ்ந்து அவருடைய நம்பிக்கையிலே வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏசாயாவினுடைய நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அதையே நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன. அதே போன்று, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஏனென்றால் இந்த உயிரானது உடலிலே ஒட்டி இருக்கின்றது. இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் நாம் செத்த சவம். நம்மை யார் பெயர் சொல்லி இன்னார் செத்து போயிட்டாராம் என்று சொல்லி அப்பொழுது செத்தவருடைய பெயரை சொல்லி எப்போ அவரை எடுக்கின்றில்லை, சவம் எப்போ எடுக்கிறன்றான் கேட்பார்கள் செத்தவர்களுக்கு. ஆகவே சாகும் வரை தான் நம்முடைய உயிர் உடலோடு ஒட்டியிருக்கிறார். ஆகவே என் உயிரை ஆண்டவரை போற்றிடு. எப்பொழுதும் எந்த நேரம் ஆண்டவரை போற்றுகிற மக்களாக நாம் வாழ வேண்டும். அவர் என் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், என் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். ஆகவே அவர் என் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார். அவர் என் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார்,
அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார் என்று அழகாக இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்தி நிற்கிறதாகவே அவரை நம்பி இருக்கின்ற பொழுது அவர் நம்மை உயர்த்தலாம் தாழ்த்தலாம். சில நேரம் நாம் ஒவ்வொருவரும் செய்கின்ற தவறுகள் தான் நமக்கு பலவித தீமைகளை நமக்கு கொண்டு வருகின்றன, மனக்கசப்புகளை கொண்டு வருகின்றன, நோய்களை கொண்டு வருகின்றன. ஆண்டவருக்குள் நாம் அமைதியாக வாழுகின்ற பொழுது அவைகள் நம்மை ஒருபோதும் கீழே வீழ்த்துவதில்லை. அதைத்தான் நற்செய்தி மத்தேயு நற்செய்தியினூடாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கின்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை என்றால், நுகம் என்றால் நமக்கு தெரியும், வண்டில் மாடு எடுத்து செல்கின்ற ஒற்றை கரட்டையாக இருக்கலாம், ரெண்டு மாடுகள் கூட்டுகிற வண்டியிலாக இருக்கலாம். அதில் ரெண்டு மாடுகளையும் வைத்து பொருட்களை எல்லாம் ஏற்றி நிறைய அந்த காலத்திலே நெல் மூடைகள் எல்லாம் ஏற்றி, இந்த காலத்திலும் சில இடங்களில் கிராமப்புறங்களில் இருக்கின்றது, ஏற்றி அந்த மாடுகளை கொண்டு இழுத்து செல்லுவார்கள் அந்த வண்டியிலே. ஆகவே அந்த மாடுகளுடைய கழுத்தை வேகமாக அழுத்துகின்ற போதிலும் அதை தாக்காமல் இருக்கிறதற்காக கூடு ஒரு பக்கம் கொஞ்சம் கூடுதலாக இழுக்கக்கூடிய மாட்டுக்கு கூடுதலாகவும் குறைப்பாகவும் வைத்து அந்த சுமைகளை குறைத்து செல்லுவது வழக்கம். அதே வேளையிலே செல்கின்ற வழியிலே சில மாடுகள் வண்டியில் விழுந்து அதை தூக்கி செல்ல முடியாத நிலையிலே இறந்த நிலைகளையும் நாம் கண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரிடம் நாம் வருகின்ற பொழுது அது நம்மை அழுத்தாது. அந்த மாதிரியாக அந்த சுமைகளை ஆண்டவர் தாங்கிக் கொள்வார். நாம் வேதனைப்படுகின்ற பொழுது, கவலைப்படுகின்ற பொழுது, கண்ணீர் சிந்துகின்ற பொழுது, எத்தனையோ துன்பங்களை சந்திக்கின்ற போதெல்லாம் அவற்றை அவர் தாங்கிக் கொள்வார். அவரிடம் நாம் வருகின்ற பொழுது நமக்கு இளைப்பாறுதல் தருவார். ஏனென்றால் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்று நமக்கு சொல்கிறார். ஆண்டவருடைய வழிகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது இவைகள் நடக்கும். அல்லது அந்த வழிகளை விட்டு நம் மனம் போன போக்கிலே போகின்ற பொழுது எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் துன்பங்களையும் சந்திக்கின்ற வேளையிலே நாம் சோர்ந்து போகின்றோம். எது நல்லது எது தீயதென்று சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு நம்முடைய மனச்சாட்சியை தந்திருக்கிறார். நல்லவற்றை செய்ய ஒவ்வொரு நாளும் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். இன்றைய நாளிலே நாம் புனித அம்புரோசியாரை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிறப்பை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 340 அவர் பிறந்திருக்கின்றார். அவருடைய இறப்பு 397 ஏப்ரல் மாதம் 4 இறந்திருக்கிறார். அவர் இறந்த பிற்பாடு அவருடைய உடல் அம்புரோசியார் என்கின்ற அந்த பேராலயத்திலே ரோமிலே மிலா நகரிலே அங்கு வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றபோது அவர் பிறந்து இருக்கின்ற வேளையிலே, பிறந்து சிறு குழந்தையாக இருக்கின்ற வேளையிலே ஒரு முறை தேன் கூட்டம் அப்படியே வந்து கூட்டமாக வந்து அவர் முகத்திலே மூடிக்கொண்டு அது மீண்டும் பறந்து செல்கின்ற பொழுது ஒரு துளி தேனை அங்கே வைத்து விட்டு சென்றதாம். அவர் பெற்றோர் பயந்து ஓடி வந்திருப்பார்கள். நிச்சயமாய் தேன் ஒரு குழந்தையினுடைய முகத்திலே மூடியிருந்தால் என்ன நடக்கும், குத்தி இருக்கும், பிரச்சனை வந்திருக்கும் என்று. ஆனால் ஒன்றுமே இல்லை, அங்கே ஒரு சொட்டு தேன் விடப்பட்டிருந்தது. அப்பொழுது தகப்பனார் சொன்னார், இவன் தேனிலும் இனிமையாக பேசுவான், எதிர்காலத்திலே சிறந்தவற்றை செய்வான் என்பதை இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவர் இறந்த பிற்பாடு அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே தான் அவர்கள் வாழ்ந்தவர்கள் பிறந்து அவர் மிலான் நகரம் ரோமைக்கு நகரம் சென்று அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். வாருகின்ற காலத்திலே அங்கே அவருக்கு பலவித அவருடைய அறிவுத்திறனை பார்த்து அரசியலில் ஆளுநர் பதவி மிகவும் உயர் பதவி என்று சொல்லுவார்கள். அந்த பதவி பல இடங்களிலே அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த பதவியிலே இருக்கின்ற பொழுதுதான் அங்கே அவர் செல்லுகின்றார். சென்று பார்க்கின்ற வேளையிலே அந்த இடத்திலே ஆரிய கொள்கையை பரப்பிய ஒரு ஆயர் அவர் இறந்து போய்விட்டார். அவர் இறந்த பிற்பாடு ஆரிய கொள்கையுடையவர்களும் இந்த ஏனையவர்களுமாக கூடியிருந்து ஒரு ஆயரை தெரிவு செய்வதற்காக காத்திருக்கின்றார்கள். ஆயரை தெரிவு செய்வதற்கு காத்திருக்கின்ற பொழுது ரெண்டு பக்கமும் பிரச்சனை. அங்கு அவர் சென்றது எதற்கென்றால் அமைதி ஏற்படுத்துவதற்காக, சமாதானத்தை ஏற்படுத்த. உங்களுக்குள் பிரச்சனை வேணாம், சமாதானமாயிருங்க. ஆனால் அங்கே சென்ற அந்த வேளையிலே அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு குழந்தை சொல்லுகிறது, அம்புரோஸ் எங்கள் ஆயர், அம்புரோஸ் எங்கள் ஆயர் என்று அந்த குழந்தை ஒன்று சத்தமிட்டதும் இவர்
தன்னை பிடித்து ஆயராக்க போகின்றார்கள் என்று ஓடி ஒளிந்து கொள்கிறார். ஓடி ஒளிந்தாலும் அம்புரோஸே நம் ஆயர் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிற்பாடு அந்த அரசன் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறான், உன்னை நீர் ஓடி செல்ல ஒழிக்க வேண்டாம், இதை ஏற்றுக்கொள்ளும் என்று. அதன் பிற்பாடு தான் அவர் திருமுழுக்கு பெற்று ஏனைய அருட்சாதனங்களை பெற்று குருவாகி அதே வேளையிலே அவர் ஆயராக பொறுப்பேற்றார் என்று பார்க்கின்றோம். ஆயராக இருக்கின்ற காலத்திலே கூட சிறப்பான பணிகளை செய்திருக்கின்றார். ஆயராக இருக்கின்ற பொழுது தன்னுடைய பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தாராம். அதன் பிற்பாடு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் திருச்சபைக்கும் எழுதி வைத்து சில பலவற்றை பல ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார் என்று அவருடைய வாழ்க்கை கூறுகின்றது. அவருடைய சகோதரியின் தேவைக்காக சிலவற்றை வைத்துவிட்டு மீதியெல்லாம் கொடுத்து விட்டார். அப்பொழுது சகோதரி கூட அவற்றை விட்டுவிட்டு அவள் ஒரு அருட்சகோதரியாக மாறிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த குடும்பத்திலே மூன்று பேர், இன்னும் ஒரு தம்பி, அவரும் கூட கடைசியாக புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற அம்புரோசியார், அவருடைய சகோதரி, சகோதரன், இவர்களும் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று அவருடைய வாழ்க்கை கூறுகிறது. இறைவனுக்காக, இறை மகன் இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவராக இந்த புனிதரை பார்க்கின்றோம். அதே வேளையிலே இவர் என்ன செய்கின்றார், பணத்தை ஏழைகளை கொடுத்து அங்கே ஆரியர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டிருக்கிறார். அவர்களை அதனால் ஆரியருக்கு எதிராக செயல்பட்டதனாலே அவர் இருந்த அந்த மிலான் தேசத்திலே அந்த பேராயராக பணியாற்றுகின்ற வேளையிலே மிகவும் சொற்ப பேரை ஆரிய கொள்கை உடையவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று மீண்டுமாக நாம் பார்க்கின்றோம், அவருடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய வழிகள் தான் அவருக்கு முழுமையாக இருந்தது. அந்த வழிகளை கடைபிடித்து வாழ்ந்த சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவர், அதாவது பெரிய அறிவுத்திறனாக இருந்தவர். அவர் ஆண்டவரால் தீர்க்கப்பட்டு அந்த குழந்தை மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டு தூயாவியின் வல்லமை கொண்டவராய் நற்பணிகள் பலவற்றை ஆற்றி போர்கள் நடக்க வேண்டிய இடங்களிலெல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சமாதானம் ஏற்படுத்திய போதிலும் அங்கே மீண்டும் மிலான் நகருக்கு வந்து போர் தொடுத்த வேளையிலே அந்த அரசன் ஆலயத்துக்குள் வருவதற்கு அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை. அனுமதி அளிக்காமல் இருக்கின்ற வேளையிலே தாவீது கூட குற்றம் செய்தாரே, அவர் உபவாசம் இருந்து தன் தவறை உணர்ந்தார் என்று சொல்லி இவரை ஆலயத்துக்குள் வரவிடாமல் மிகவும் துணிவோடு தடுத்தவராக பார்க்கிறோம். இன்னும் ஒரு அரசி தன்னுடைய அந்த ஒரு இடத்தில் இந்த ஆலயத்தை இந்த பதிதர்களுக்கு ஆரியர்களுக்கு கொடுக்க முற்பட்ட போது அதை துணிந்து நின்று எதிர்த்தவராகவும் பார்க்கிறோம். இப்படி நல்லவைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர், சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக செயல்பட்டவர், இறைவனுடைய வழியிலே மக்களை வழிநடத்துவதிலே சிறப்பாக பணியாற்றியவராக இவரை பார்க்கிறோம். இவர் இறந்த பிற்பாடு இவரை புனிதர் நிலைக்கு உயர்த்தினார்கள் என்று நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர் ஆயராக ஏற்றுக்கொண்ட நாள்தான் இன்றைய நாள். அவர் 374 டிசம்பர் மாதம் 7 ஆயராக தெரிவு செய்யப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. ஆகவே நாமும் சாதாரண நிலையில் இருந்தாலும் இறைவனுடைய வல்லமையோடு அவருடைய பணியிலே அவருடைய வழியிலே வாழுகின்ற பொழுது நாமும் இறைவனுடைய விண்ணகத்துக்கு தகுதி பெறுவோம் என்பதே இவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து எம்புகின்றது. அதே வேளையிலே இன்றைய நற்செய்தியிலே கேட்டது போல நாம் பார்க்கக்கூடிய ஒரு இன்னொரு நிகழ்வை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது பிரான்சிஸ் சேவியர். பிரான்சிஸ் சேவியர் என்ன செய்கின்றார், அவரும் அவருடைய தோழர்களும் ஸ்பெயின் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வேதம் போதிப்பதற்காக வருகின்றார்கள். வருகின்ற வழியிலே கப்பலிலே வருகின்ற பொழுது அவர்கள் மொசாம்பிக் என்கின்ற ஒரு நாட்டிலே அங்கே சில நாட்கள் தங்குகிறார்கள். அங்கே தங்கி இருக்கின்ற வேளையிலே ஒரு வைத்தியசாலைக்கு சென்று பணியாற்றுகிறார்கள். பணியாற்றுகின்ற வேளையிலே அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது பார்க்கின்றவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து வியந்து கொண்டார்கள். ஓடியோடி இவர்கள் செய்கிற பணிகளை பார்த்து இவர்கள் ஓய்வெடுக்க போகின்றார்கள் என்று பார்த்தால் வேறு வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பார்களாம். இன்னும் பார்க்கின்ற பொழுது வேறு விதமில்லாம். அப்பொழுது இவற்றை அவர் பிரான்சிஸ் இந்த சவேரியார் தன்னுடைய குறிப்புகளிலே எழுதி வைத்துவிட்டு இப்படி நடந்தது என்றதை எழுதி வைத்துவிட்டு அவர்களுக்கு எங்கே தெரியப்போகின்றது, இறைவன் எங்களோடு இருக்கிறார், எங்களை வழிநடத்துகிறார், எங்களை திடப்படுத்துகிறார், அவருடைய துணையோடு தான் நாங்கள் இவ்வளவு செயல்படுகிறோம் என்பதை அவர்கள் புரிந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் ஓய்வில்லாமலே பணியாற்றினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செயல்பட்டதானால் மற்றவர்கள் வியந்து நின்றார்கள். ஓய்வெடுக்கப் போகின்றார்கள், தூங்கப் போகின்றார்கள் என்று பார்த்தால்
ஆனால் மாறுபாடாக இவர்கள் பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டு எழுதுவதே ஆண்டவரை நம்பி செயல்படுவோருக்கு சுமைகளும் சுகமாகும் என்பதை நாம் உணர்ந்து ஆகவே என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்று ஆண்டவருடைய வழியிலே நாம் ஒவ்வொருவரும் நடந்து செல்லுகின்ற நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளை மனதிலே இருத்தியவர்களாய் என் விசுவாச பயணத்திலே தொடர்ந்து நடந்து செல்வோம். ஆண்டவரை சந்திக்க அவருடைய பிறப்புக்கு ஆயத்தப்படுத்த நாம் நம்மை சுற்றி வாழுகிற ஏழை எளியவர்களையும் கருத்தில் கொண்டு நம்மாலான உதவிகளை கஷ்டத்திலே துன்பத்திலே வாழுகிற ஏழை எளியவர்களுக்கும் பகிர்ந்து வாழுகின்ற நல்ல மனதை நமக்கு தந்து வழிநடத்த இறையருள் வேண்டி இன்றைய நாளில் தொடரும் திருப்பலியில் இணைந்து கொள்வோம். ஆமேன். இந்த வேளையிலே நம் அன்றாட்டுக்கள் வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்பணிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தெய்வமே, பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காலை வேளையிலே ஒன்று கூடி உமக்கு நன்றி செலுத்தி வேண்டுதல் செய்யும் இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய நாளிலே புனித அம்புரோசியாரை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனிதராக நீர் உயர்த்திய நீர், அவர் சாதாரண ஒரு நிலையில் இருந்து ஒரு பெரிய படித்த அறிவாளியாக இருந்தாலும் சிறு குழந்தையினுடைய குரலினாலே எங்கள் ஆயர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அவர் சிறப்பான பணிகளை அந்த மிலான் நகரிலே ஆற்றி அவருக்கு கொடுத்த அருளுக்காக நன்றி கூறி நம்முடைய பணிகளிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் எல்லோரையும் நம்முடைய திருத்தந்தை அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து எல்லோரும் நம்முடைய பணிகளிலே சிறந்திருக்க செய்வீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே எம் மக்கள் படும் துயரங்கள் இந்த மீட்டரலும் எம் நாட்டுக்கும் மக்களுக்கும் எது தவி அவற்றை தந்தரலும். அன்றாட உணவுக்காக ஏங்கி தவிப்போர், அன்றாட தொழிலின்றி தவிப்போர், பசி பட்டினியால் வாடுகிற மக்களை நாங்கள் கருத்தில் கொண்டு எம்மை சுற்றி வாடுகின்ற ஏழைகளுக்கு எம்மால் முடிந்த உதவிகளை நம்மிடம் இருந்தால் கொடுத்து உதவுகின்ற நல்ல மனதை எங்களுக்கு தந்து வழிநடத்தும் ஆண்டவரே, நீரே மக்களுடைய அவலங்கள் இந்த மீட்டரலும், நீரே எல்லாருக்கும் எல்லாமுமாயிருந்து நம்முடைய மகன் இயேசுனுடைய பிறப்புக்காக ஆயத்த செய்யும் இந்த நாட்களிலே அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தவர். எல்லா இடங்களிலும் அது நிலைக்க உலக நாடுகளில் ஏற்படுகிற போர்கள் இந்த மக்களை மீட்டிடவும் வேண்டுகிறோம். ஆண்டவரே நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்ப துயரங்கள், நோய் பணிகள், விபத்துக்கள், இயற்கை அனுத்தங்கள், அழிவுகளிலும் கொடிய நோயிருந்தமை மீட்டருள் வீராக. அன்பும் இரக்கமும் ஆற்றலும் எங்களை திடப்படுத்தட்டும். வெளிநாடுகளில் இருந்து பலவித நன்மையான காரியங்களை செய்த ஒவ்வொரு நல்ல குடும்பங்களை நீர் கருணையுடன் கண்ணோக்கி திருப்பலியின் ஊடாக நமக்கு நன்றி செலுத்தி வேண்டுதல் செய்கிற பூரணம்மாவுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, தேவனுடைய பிறந்த நாளுக்காக இவர்களுக்கெல்லாம் உண்மை பார்த்து மன்றாடுவதோடு இன்றைய நாளில் மறித்து போய் நினைவு கூறுகின்றவருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளவும் பிரிவினால் வருந்துவரை தேற்றியிட வேண்டும் என்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருடைய இதயங்களில் இருக்கும் வேண்டுதல் விண்ணப்பங்களையும் பாதத்தில் ஏற்பணித்து எம்மிடமும் எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று கேட்ட ஒவ்வொருவரையும் அவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களையும் பீடத்தில் ஏற்பணிக்கிறோம். வரங்களால் அனைவரை நிறைத்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். மனதாலும் மனதாலும் உடலாலும் இறைவான் நான் உனதான் வந்தே அருளுமே. எனதெங்கு ஏதும் இல்லாத போதும் ஏனெங்கில் பேராசையோ, எனதெங்கு ஏதும் இல்லாத போதும் ஏனெங்கில் பேராசையோ, உனதன்பில் சேர்ந்து உறவாடு போது எல்லாம் செல்வம் புனிதத்தில் பூத்து கனியும் நெல் வாழ்வை நான் காண இணையே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மாறி இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போற்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். மது மாட்சியை பரப்பிட புனித அம்புரோசியாரை இடையராது ஒளிவித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக.
எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அம்புரோசியாருடைய நினைவு நாளிலே உம்முடைய திருகவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேராவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறெங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்முடைய திருகவையின் நினைவு கோரும் தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலாகினவரோடு உடைய திருகவை அன்பின் நிறைவுற செய்தரிடம் நாளில் திருப்பலியின் ஊடாக மறைத்து பொன்னினருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமொழியுள்ள ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கொண்டவளாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதானம் ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து இந்த நாளிலே மக்கள் படும் அவலங்கள் இந்த அனைவரையும் மீட்டிட நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும்.
ஆண்டவரே தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடருடமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மேட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வலமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உடைய திருகவை நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் சுமரி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் அவருடைய விருந்துக்கு அழைப்பு பெற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடனம் திரு ரத்தமை காத்தமக்கு நிலைவாழ் வலிப்பதாக. ஆமேன். உலக ஆயர்கள் மாமன்றத்துக்கான சபம். தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழிநடத்தும், எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனமுள்ளவர்களாகவும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கீனத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டு செல்லவோ நாங்கள் கை கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டு விடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையில் இருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. உபை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த திருவிருந்தின் ஆற்றலால் உறுதியடைந்த நாங்கள் புனித அம்புரோஸின் படிப்பினைகளால் பயன்பெற செய்வீராக. அதனால் நீர் காட்டும் வழியில் துணிவுடன் விரைந்து சென்று விண்ணக விருந்தை சுவைக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக.
எங்களாண்டவர் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர்வாதம் நம் அனைவர் மேலும் இருந்து அனைவரையும் அன்புடன் அரவணைத்து வழி நடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. ஆயத்தம் செய்யுங்கள், பால்வழியில் அவர் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். கோடலானவை நேராகவும் பள்ளத்தாக்குகள் சீராகவும் ஆண்டவரின் மகிமையினை எல்லோரும் காண்பார்கள். ஆண்டவரின் வழிதனையே ஆயத்தம் உலருமே. ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் வாழுமே. வாழ்வழையென அவர் அருளின் கூடி வருமே. கீழையரடி அவர் விடுதலை எழுமே. வாழ்வழையென அவர் அருளின் கூடி வருமே. இளையரடி அவர் விடுதலை தேவனே. உன்னாலையும் கண்கள் காண்கின்ற பேர் பெரும் ஆண்டவரின் வழிதனையே ஆயத்தம் செய்யுங்கள். பால்வழியில் அவர் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். கோடலானவை நேராகவும் பள்ளத்தாக்குகள் சீராகவும் ஆண்டவரின் மகிமையினை எல்லோரும் காண்பார்கள். ஒலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.